டிஎன்பிசி மேக்ஸ் குவெஸ்டின்ல ஒரு சென்டென்ஸ் ஆல்பபெட்டிக்கல் இப்ப லெமன் அப்படின்றது இஎல்எம்என்ஓ என எழுதப்பட்டுள்ளது. அந்த மொழியில் கிளஸ்டர் வந்து எப்படி எழுதப்படும் கொடுத்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஆல்பபெட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குவெஸ்டின்ல நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னா, ஆல்பபெட்டிக்கலை வந்து முதல்ல அதாவது வந்து எம் வரைக்கும் 13 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க 14. அது மாதிரி நம்பர்ஸ் போடும்போது 1லேருந்து 26 வரைக்கும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆட் நம்பரோ ஈவன் நம்பரோ போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு லெமன் அப்படின்றது இஎல்எம்என்ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எந்த குவஸ்டினாக இருந்தாலும் அதுக்குரிய நம்பர் கரஸ்பாண்டிங் நம்பர், இப்போ எல் அப்படின்னா என்னது 12, இனா 5, எம்னா 13. ஸோ அந்த ஆர்டரை எழுதிட்டு இப்போ இஎல்எம்என்க்குரிய நம்பர்ஸ் எழுந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன லாஜிக் தெரியுதா? நல்லா பாருங்கள், இங்கே 12, 5, 13, 15, 14 இருக்குது. இங்கே ஆர்டர் படி இருக்கா 5, 12, 13, 14, 15. ஸோ வந்து ஆல்பபெட்டிக்கலில் ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து இருக்கா. ஸோ அதே மாதிரி இப்போ கிளஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனில் CLUSTR வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ஆல்பபெட்டிக்கல் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டான ஆல்பபெட்டிக்கலோட CEL. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஆல்பபெட்டிக்கலில் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சிக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், இ வரும். ஸோ அப்போ ஆப்ஷனில் நமக்கு இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இந்த க்வெஸ்சனுக்கு இங்கே செலக்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.